सर्वत्र गोविंद नाम संगीतनम् विघ्न विनायक मूर्ति की Gnanananda
I'm sorry.
திரு சிவஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் குருக்கள் அவர்களே
அடைத்து அன்போடு அடைத்து அவர் திருவாய் மணந்து அவர் ஒரு சொற்பொழிவோ அல்லது ஸ்பீச் கொடுக்க வேண்டும். அவர் ஒரு அதாவது குருஜி காலத்தில் இருந்து அல்லது நாமாஜி காலத்திலேருந்து நம்ம ஆசிரமம் ஸ்ரீமுட ஆசிரமத்துக்கும் பல நிகழ்ச்சியிலையும் எல்லோரும் நிகழ்ச்சியும் கலந்து கொண்டிருப்பார். முக்கியமாக வந்து அந்த ஆசிரம நிகழ்வுகளை பூஜைகளை யாகத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப பங்கேற்று செய்யக்கூடியவர். இந்த வேளையில் அவர் அங்கிருந்து வந்திருக்காரு. அவருடைய அன்பான சொற்பொழிவை நாம் கேட்போம். ராதேஷா. ராதேஷ்ணா. மந்தஸ்மிதம் முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வபூததயாவ பக்த வாத்சல்ய ஜலதீம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தைய இல்லாமல்ல குருபெருமான் திருப்பிருக்கிறோம் எல்லோர் கிடைக்க வேண்டவும். இன்றைய நல்லது ஒரு நாள், எல்லோரும் கூடி மகிழக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த குருநாதருக்கு நன்றி சொல்ல வாயில்லை. இப்படி ஒரு நாள் விழாவையெல்லாம் நமக்காக நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஞானிக்கு தான் அந்த எண்ணங்கள்லாம் வரும். ரொம்ப நாளாக அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். பிறகுதான் அது அர்த்தம் புரிஞ்சு. பக்த வாத்சல்ய ஜலதீம் அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணினேன். மந்தஸ்மிதம் முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டேன். ஆனால் பக்த வாத்சல்யம்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் அதை தெரிஞ்சுருந்தால் தான் அடுத்த நெறிய அடுத்த குணங்கள் நமக்கு வராது. குருநாதர் எதுக்காக இந்த ஸ்லோகத்தை குருநாதர் மேலே பறைசாத்தியிருக்கேன்றால் பக்தருடைய குற்றங்களை பார்க்க மாட்டார், பார்க்க தெரியாது. இந்த அர்த்தத்தை ஆராய்ச்சி பண்ணினேன். பிறகு இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னா நல்லா பார்க்கணும்னு நேற்று முந்தான நாள் என் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு பூனை குட்டி போட்டது. அதை நான் பார்த்த பிறகு அதை என்ன செய்யறதுன்னு பார்த்து நேர்ந்தேன். அந்த குட்டியை நக்குது, நாக்கால் நக்கி நக்கி தன்னுடைய இரத்த ஜலத்தெல்லாம் நக்கி சுத்தப்படுத்தி தன்னை தானே சுத்தப்படுத்திகிட்டே இருக்குது. பார்த்துட்டே இருந்தேன். அது எந்த விதமான குற்றம் கூட பார்க்கலை இல்லையா. நம்ம பிள்ளை பெத்த பிள்ளை கூட நம்ம குளிப்பாட்டி சுத்தம் பண்ண மாட்டோம் இல்லையா. வேறு யாராவது எடுத்து குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி பிறகு துணியில் சுற்றி கூடாது, இதுதான் உன் பிள்ளைன்னு காப்பேன், இதுதான் நம்மளோட ஜென்மம். அதனால தான் நமக்கு குற்றம் பார்க்க குணங்கள் வந்துவிடுது. பக்த வாட்சில ஜலை தான் குற்றமே அவருக்கு பார்க்க தெரியாது, பக்தருடைய குற்றங்களை பார்க்க தெரியாது. இதிலிருந்து நம்ம விளைவினால்தான் நம்ம தெளிவு அடைய முடியும். அதனால தான் கற்றம் தெரியாது. அந்த குற்றத்தை நம்ம பார்க்கக்கூடாது, ஆனால் நம்ம கருத்துக்களை தெரிவிக்கலாம் இல்லையா. அதனால் குற்றங்களை பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் நம்ம வளர்த்து கொள்வதற்கு இப்போன்ற ஒரு நிகழ்வுகள்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம் எல்லோரும் ஒன்று கலந்து சிறப்போடு செய்ய வேண்டும். ஆனால் ஒன்று கூடுவது சாமானியப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. சசியை தொடர்பு கொள்ளும் போது இதனுடைய நிகழ்வுகள்லாம் எப்படி என்று அவர் ஒருத்தர் கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க, ஒருத்தர் கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்குது. ஏன்னா பேசாமல் இருந்தால் எப்போ தான் அதுக்கு பேசி ஒரு அதுக்கு ஒரு 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 காலம் பிறக்க வேண்டும். அதனால நீ வரும்படிய காலங்களில் என்னுடைய ஒரு கருத்து தானே தவிர எந்த விதமான ஒரு பரிந்துரை எல்லாம் கிடையாது. நம் போன்ற இருக்கக்கூடிய இந்த கருத்து என்னன்னா வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நம்மளும் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது செய்த ஒரு புண்ணியம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. ஜனினி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் போன ஜென்மால செய்த ஒரு பெரிய ஒரு புண்ணியம் தான் நமக்கு எல்லோருக்கும் இங்கே உட்கார்ந்து அமர்ந்து இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. குருநாதர் இல்லைன்னா சத்தியமாக இது நடக்காது. எல்லோருடைய உடலிலும் உயிர் ஒன்று இருக்கிறது இல்லையா.
அந்த உயிர் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவர் ஒரு மனிதனாக வாழ முடியும். எப்போது உயிர் தன்னை விட்டு விலகிறதோ அதுக்கு பிணம் என்று பெயரிட்டு விடுவார். அதுபோல இங்கே உயிர் நாடியாக இருக்கக்கூடிய குருநாத இருக்கிறதுனால்தான் இவ்வளவு விஷயம் நடக்கிறது. ஆனால் அதை நம்ம இன்னும் மென்மைப்படுத்துவதற்காக இளைஞர்களும் இருக்கக்கூடிய சந்ததிகள்லாம் சிறப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் குருநாதருடைய ஒரு கட்டளை. அதுதான் ஏற்படுத்தி வைத்தார். எங்க வயதுக்கு தக்கனவாறு நாங்கள் பேசிக்கொள்வதை விட இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இது நம்ம ரொம்ப பரிந்துரைக்க வேண்டிய ஒரு கருத்து. நாங்களே உட்கார்ந்து பேசிட்டு நாங்கள் இப்படி அப்படி இப்படின்னு பேசுவதை விட ஏதோ ஒரு வழி காட்டியாச்சு, நமக்குன்னு ஒரு வழி போகிறது, நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, பயமாகவே இருக்கிறது. இன்னும் எவ்வளோ காலம் நம்ம இந்த பூமியில் வாழ போகிறோம், இறைவனை நினைக்க வேண்டும், நம்ம எடுத்த பிறகு இறைவனை அடைவதற்கு தான் இந்த மார்க்கம். ஓரளவு உணர்ந்திருக்கலாம், உணரக்கூடிய வயதில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. புல்லாய் புழுவாய் பல்ல பல்வீரமாகி பல்லாசுராகி முனிவராய் தேவராய் எல்லா சாவர தாவர சங்கமத்தோல் பிறந்தளித்தேன். எல்லாம் பிறந்தாச்சு, மனிதனாக பிறந்தாச்சு, எது குருநாதர் பிடிச்சாச்சு, இனி குருநாதர் தான் கதி என்று ஒரு எண்ணங்கள் நமக்கு வளர்ந்திருக்கலாம். அந்த வயது நமக்கு வந்துட்டு இருக்கலாம். இறைவனை அடைகிறதான் நம்ம மார்க்க லட்சியம், அதுக்கு தான் நம்ம பிறந்தோம் என்று அவர் அடிக்கடிக்கு சொல்வது நமக்கு மனதில் பதிந்திருக்கலாம். ஆனால் இளைஞருக்கு அந்த நிலை இல்லை, இளைஞருடைய நிலை வேறாக போய்கொண்டிருக்கிறது. திருப்பள்ளி படிக்கும் போது கூட குருநாதருடைய திருப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா, குருமொழி கொண்டு நன்னறி நின்ற பக்தர் உத்தம உள்ள கமலங்கள் மலரவும். நன்னெறி இப்போ போய்கொண்டிருக்கிறது, அந்த நன்னெறி சரிப்படுத்த வேண்டும். நன்னெறி சரியாக இருந்தால்தான் எல்லாம் சரியாக வரும். அதுக்கு மூலாகாரணம் குருநாதர். இந்த நன்னெறி உருவாவதற்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, பஜனையை நன்றாக செய்ய வேண்டும். பஜனையை பண்ண 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 தானே அவரே இருந்து அதை சரிப்படுத்தி கொள்வார். பட்டாசு கொடுத்துறது பார்த்தீங்கன்னா 10 அடி 20 அடி 30 அடி பட்டாசு இருக்கிறது. எல்லாம் பட்டாசு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தீப்பொறி வைக்க முடியாது இல்லையா. அதை வாசலில் மண்ணுக்கு ஒன்றே ஒன்று தலைப்பு இருக்கும், அதில் வச்சா போதும், பாக்கியெல்லாம் அதே வெடிச்சுக்கும். யாராவது ஒன்று ஒன்றா போய் பத்த வைக்கிறாங்களா கிடையாது, ஒரே ஒரு தலைப்பில் ஒன்று வச்சா போதும், பாக்கியெல்லாம் அதே வெடிச்சு தீர்த்துடும். அது போல் பஜனை என்ற நாம சங்கீதம் எதுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், நம்மளை நாமே சுத்தப்படுத்துவதற்காக இல்லை, அவரே வருவார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சிவபுராணத்தில் பண்ண மாதிரி அவரே வந்து உள்ள உட்கார்ந்து மது மதுவாக நம்மளை செம்மைப்படுத்துவார். இதுக்கு ஒரு வழி நாம சங்கீர்த்தனம். அதனால் வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள்லாம் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள், எதனால் இதை செதறுறது அப்படிலாம் நமக்கு தெரியாது. இளைஞர்கள் தான் ரொம்ப முக்கியம். இனி இன்னும் 10-20 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய இன்னும் இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள். இப்போ அதிகமாக எல்லா இளைஞர்களும் இருக்க மத்தியத்தில் உயிர் நாடியாக இருக்கக்கூடியது அவருடைய மொபைல் ஃபோன் ஒன்று தான். இரவும் பகலும் அதுதான் கண்கண்ட தெய்வம். சாஸ்திரத்தை சொல்கிறது பிரதாகால கரதல தரிசனம் தரசேத்வா, கரதள மூலையனே கௌரி கரதள மத்தியனா சரஸ்வதி கரதலினே மூலையனா சர மகாலட்சுமி. அதாவது இந்த கரதள மத்தியத்தில் சரஸ்வதி இருக்கிறாளாம், காத்தால் இழைஞ்ச உடனே உன் கையை தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு வேதங்களில் சாஸ்திரங்கள்லாம். காத்தால் பழைய ஆளெல்லாம் பார்த்தோன்னா கையை அப்படி தேய்ச்சிண்டு முகத்தில் வைக்கிற பழக்கம் உண்டு. இந்த பழைய பஞ்சாங்கலாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் பார்த்தோன்னா காத்தால் எழுஞ்ச போய் கையை ரெண்டு தேய்ச்சிக்கும் ஒராசிக்கும் அந்த கண்ணத்தில் வச்சுக்கு இரவாயின்ற பொழுது நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் அப்படி இல்லை, காத்தால் கண்ணு மூடிக்கிட்டே எடுக்கிறது, உடனே திறந்து பார்க்கறது, யாரெல்லாம் குட் மார்னிங் அனுப்பியிருக்காங்க, யாரெல்லாம் அனுப்பலை, எல்லாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு ரொம்ப அவசியமாக இருக்குது அவங்களுக்கு. அந்த குட் மார்னிங் அனுப்புறதுக்கு ஹேப்பி குட் டே ஹேப்பி நைஸ் டே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. விடியோ காலம் 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் ரொம்ப பொறுப்பாக அதை சொல்கிறத விட அவர் காப்பி வாங்கி கொடுக்கலாங்க. அதெல்லாம் ஹேப்பி நைஸ் காப்பினா இல்லை வாட்ஸ்அப்பில் நான் காப்பி கொடுக்கறது, அதுக்காக வாங்கி காத்தால் வச்சு வீட்டுக்கு குறுக்கலையாக வாங்குதாங்க ஒரு காப்பினா அது பரவாயில்ல. அதெல்லாம் அந்த காலம் செஞ்சாங்க, வாங்க காப்பி சாப்பிடலான்னு. இப்போ ஃபோன்லேயே காப்பி சாப்பிடுங்க, நல்லா இப்போ நைஸ் டே அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறது. அப்போ இரவு தூங்கும் போதும் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி அதாவது சுவாமிக்கெல்லாம் பாடி நீலாம்பரிய ராகம்லாம் வாசித்து சுவாமியெல்லாம் திரையெல்லாம் திரையெல்லாம் போடுறது ஒரு பழக்கம் உண்டு. இப்போ நம்ம இளைஞர்கள்லாம் திரைய போகிறது அப்படின்னா ரூமில் போய் அந்த தூக்கம் வரதுன்னு போய் படுத்துக்கிறதே தவிர, ஆனால் தூக்கம் தூங்குறதில்லை.
அவங்களோட மொபைல் ஒன்று திறந்து எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி குட் நைட் குட் நைட் குட் நைட் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அதை அடைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகிடுது. அதுக்கு வந்து முக்காடு போட்டுக்கிது. அப்படியெல்லாம் நிறையா செய்கிறது, தப்பு இல்லை. ஆனால் அது நாளடைவில் நாளடைவில் வேறு விதத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதனால் இளைஞர்கள் மத்தியில் இனி வரக்கூடிய காலங்களில் அந்தந்த பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த சமாஜில் அந்தந்த இளைஞர்களை ஏற்படுத்தி அவருடைய என்ன தேவைப்படுகிறது, ஏன்னா நமக்கு புரிஞ்சிருக்கலாம். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கா நம்ம குருநாதருடைய வரலாறு என்ன, அவர் எதை சொல்ல வந்திருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் நிறைய இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும், என்ன தான் சொல்ல வராங்க, நாம சங்கீதம் பஜனை தான் செய்யணுமா வேறு ஒன்றும் இல்லையா. ஏன்னா மற்ற சமாஜில் போய் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு இந்த வழிபாடு பண்ணுங்க, அந்த வழிபாடு பண்ணுங்க, இதை செய்யுங்க, அது பண்ணுங்க, அப்படி இப்படி நிறைய இருக்குது. யோகாசனம், பத்மாசனம், என்னென்னமோ ஆசனம்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் நம்மளுடைய சமாஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அங்கே பார்த்தோன்னா அப்படி தான் ஒரு எண்ணங்கள் உருவாகிறது. இன்னும் அங்கேருந்து வராங்க, குருநாதருடைய திருவடிக்கு பூஜை செய்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜனை பண்ணுறாங்க, இதில் வேறு எதுவுமே இல்லையான்னு ஒரு எண்ணங்கள் இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு உருவாகிறது. உண்மையிலே என்ன தான் இருக்கிறது, அந்த திருவடி பூஜையை எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள், அப்படியெல்லாம் அந்த எண்ணங்கள் வளர்க்க வேண்டும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த திருவடி பூஜை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப பேர் உட்காரது இல்லைங்க, சுற்றிட்டு டிஃபன் சாப்பிட்டு சவுடாலாக இருக்கும், சுற்றிட்டு இருக்கும். இதெல்லாம் வளரக்கூடாது. நம்மளுடைய காலத்தில் நம்மளே திருத்தி அமைக்கணும். எதுக்கு சொல்லணும்னா, உண்மையிலே குருஜி இங்கே உட்கார்ந்துருந்தாங்கன்னா நம்ம உட்கார வேண்டி சுற்றி இருப்போமா. இந்த எண்ணங்கள் நமக்கு முத வர வேண்டும், இது எல்லாருக்கும் வர வேணும். இப்போ குருஜி நாமாஜி இங்கே உட்கார்ந்தா நம்ம வெளியே உட்கார்ந்து பேசுவோமா? ஏன் பேசுகிறோம்? நமக்கு பக்தி சரியாக போகிறது, அதை வந்து கட்டாவட்டாக பார்க்குறோம். அப்படி தான் நமக்கு உருவாகிட்டு வருது. வர வர இப்போ ஒரு பாதி பூஜை பண்ணும்போது அங்கே பாதி பூஜை பண்ணுற நம்ம பாட்டுக்கு பேசுவோம், நம்ம பாட்டுக்கு வெளியே பேசுவோம். இப்போவுமே நாமாஜி குரு பாத பூஜை பண்ண நம்மளாம் வெளியே நிற்போமா? எல்லாரும் உள்ளே வந்து உட்காந்து அப்படியே அந்த பக்தி காட்டும். நாமாஜி குருஜி என்ன பாருங்க, நான் பாருங்க, அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் நம்மளை. இந்த நிலையை நமக்கு உருவாக வேண்டும். இளைஞர்கள் மத்தியிலே, நம்ம மத்தியிலே அந்த உருவாக்கி கொடுக்க வேணும். ஒரு பூஜை நடக்கும்போது எல்லோரும் உட்காரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி சமாஜெலாம் சுவாமி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் பக்தி வளர வேண்டுமே தவிர, பக்தி வளர்ந்தால் பக்தி என்பது பஜனை நாம சங்கீதத்தில் இல்லை. பக்தி என்பது அது முதிந்து கடிந்து கீழே கடைசியாக விழுது பாருங்க, அதுதான் ஞானம். இந்த ஞானத்தை அப்படியே வளர்ந்து வளர்ந்து கடைசியாக முட்டி படுத்து விடும். அந்த பக்தி என்பது அந்த நிலைக்கு விட்டு போய் வச்சுருக்கார். அதனால தான் திருப்புகளை பாடினார் அருணகிரிநாதர், பக்தியால் யான் முன்னே பல காலம். கொஞ்ச நாள் கொஞ்ச நெஞ்சன ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை. அப்படி நம்மளுடைய பக்தி வளரணும்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது இளைஞருடைய மத்தியத்தில் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டங்களே இப்படி இருக்கிறது. இன்னும் 10-20 வருஷம் என்ன நிலையை போகிறதோ தெரியாது. பழக்க வழக்கங்கள், பக்தியெல்லாம் ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிடுத்து. இப்போ அந்த நிலையை உருவாகாமல் இருக்கள். எப்படி குருஜி நாமாஜெல்லாம் பண்ணும்போது பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் நல்ல நுட்பமாக பார்க்கணும். நாமாஜி குருஜி பண்ண முடியாத ஒரு பஜனில் எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய பஜனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறைய நான் சொல்ல வரலை. அந்த நிலையை நம்ம உருவாகாமல் அவங்க சொன்ன ஒரு கோட்பாடோடு நம்ம பின்பற்றி கொண்டு வர வேண்டும். அது எங்களுடைய காலங்கள் இன்னும் எவ்வளோ தெரியும், எங்கள் காலங்கள் வேறு நிலையை நாங்கள் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கணும். ஆனால் இளைஞர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர்கிட்ட தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அவர்களுக்கு முன் வந்து அவர்கள் என்னென்ன கேட்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, குறிப்பாக நம்ம குருஜி நாமாஜி என்ன கூறிவிட்டு சென்றார்கள், அவர் என்ன கருத்துக்காக இதை உருவாக்கினார்கள், இதிலிருந்து நமக்கு வெளியே போகக்கூடாது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு நம்ம சமாஜிலே தனி வழிபாடு என்ற ஒரு நிலை உருவாகுது. இது கட்டாயமாக நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் தனி வழிபாடு கட்டாயமாக வரக்கூடாது. நமக்கு இருக்கிறது குருஜி நாமாஜி சுவாமி தான். இந்த வழிபாட்டிலேருந்து நமக்கு தனி வழிபாடு போகும்போது பிரிவினை ஏற்படுத்தின ஒரு சூழ்நிலை ஒரு அவங்களுக்கு சொந்த பாவனை இருக்கலாம், தப்பே இல்லை. பீம்பலாஸில் பாடும்போது அவருக்கு ஒரு சொந்த பாவனை, அவர் உள்ளே இருக்கிற உணர்வுகள் பீம்பலாஸ் பாடும்போது இப்படி ஒரு அலை கொடுக்கலாம், அது தவறே இல்லை. ஆனால் அதுலேருந்து பீம்பலாஸ்லேருந்து தனியாக போக முடியாது. பீம்பலாஸ் பாடிட்டு இருக்கும்போது நான் காம்போதி உள்ளே சேர்க்க முடியாது, காம்போதியிலேருந்து நான் வந்து பைரவிக்கு வர முடியாது. எதில் ஆரம்பித்து எதில் முடிக்கணுமோ அதில் தான் முடிக்க முடியுமே தவிர, அதுபோல் நம்மளுடைய வழிபாடு நமக்கு கோட்பாடுகள்லாம் சுவாமி ஏற்படுத்தியிருக்கிறார். இதை நம்ம தானாக அவர் செய்தது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பிரிவினை வராமல் இருக்க வேணும் நமக்குள்ளே எல்லோரும். அதுக்கு தான் அன்றைக்கே அந்த வார்த்தை கூறிட்டார், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த நிலை நமக்கு பிரிவினை வராமல், இப்போ இங்கே இருக்கிறவருக்கு குருஜி மேலே
அதிகமான அபிமானம் இருக்கலாம், அது தவறே இல்லை. நாமாஜி மேலே இருக்கலாம், தவறே இல்லை. ஆனால் நமக்கு இருக்கிறது மூலப்பொருள் சுவாமி தான். அந்த நிலையிலிருந்து நமக்கு மாறுபடாமல் அந்த நிலையில் நமக்கு இருக்க வேண்டுமென்றால் இளைஞர்களுடைய மத்தியத்தில் நமக்கு வளர வேண்டும். அவருடைய அவர்களுக்கு என்ன தாகம் இருக்கிறது, அவருக்கு என்ன எதிர்பார்க்கிறார்கள், அப்போ அவர்களுக்கு கேட்டாதான் அவர்களுக்கு கேட்பார்கள் இது இப்படி இருக்கணும், இப்படி எங்களுக்கு இது எதிர் இப்படி எதிர்பார்க்குறோம். இப்போ உதாரணமாக இப்போ பஜனை பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு டக்குன்னு இங்கே பேசுகிறீங்க, எங்களுக்கு ஆறி போகுது, மறுபடியும் வார்ம் அப் பண்ணணும் முடியலன்றார் இல்லையா. அப்போ அவங்க என்ன கருத்து அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுங்க, நாங்களாம் சேர்ந்து பாடுறோம், எல்லாரும் ஒரு சமாஜா இருக்கணும், போன வருஷம் கூட எல்லாரும் சேர்ந்து பாடணும், இந்த இடையில பிரிக்காதீங்க. கருத்து பரிந்துரைக்கும் போது நமக்கு அது சொல்ல முடியலை. அதனால் வரக்கூடிய காலங்களில் அந்தந்த பிரதிநிதியாக ஒரு இளைஞரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் இது மறையக்கூடாது. நம்ம எப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு அநேகமாக ஞானந்தா தெரியும், அநேகமாக அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பரம்பரத்தை இப்படியே சொல்லிட்டு போகிறோமே தவிர பாலர் பள்ளி அவசியமாக இருக்க வேணும் இல்லையா. பாலர் பள்ளி வேணும். இங்கே புதிதாக இருக்கிற எத்தனை பேருக்கு ஞானானந்தாருடைய குருநாதருடைய பேர் யாராவது தெரியாதவங்க கை தூக்குன்னு பார்ப்போம். தெரியாதவங்க ஞானானந்தருடைய குருநாதருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நான் கை காட்டி கூப்பிட்டு கேட்கும் போது கரெக்டாக சொல்லணும் சரியா? ஆமா, நீ ஞானானந்தர் குருநாதருடைய பெயர் பார்த்தீங்கள? தவறே இல்லை. நமக்கு கை தூக்குறது கூட வெக்கம். குருநாதர் குருஜி நிறைய சொல்லுவார், தவறே இல்லை. நான் சொல்றது எல்லாருக்கும் வந்து வெளியே சொல்றதுக்கு வெக்கமா அந்த நிலை நமக்கு வந்தது. குருஜி நிறைய ஒரு கதையெல்லாம் சொல்லுவார் இல்லையா, அதை போல நமக்கு தெரிஞ்சுக்க வேணும். நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு தெளிவு நிறைய வேணும். அதுலதான் முருகப்பெருமான் பாடும்போது அலிதான கற்றும் தெளிவா எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் அந்த வார்த்தை எதுக்காக போட்டான்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டே இருக்கேன். நாடா எதுக்காக இவ்வளோ வார்த்தை இருக்கும்போது கற்றும் தெரியார் கற்றும் தெரியாதுன்னா நமக்கு இந்த பாலர் பள்ளி இருக்க வேணும். இல்லைன்னா நமக்கு தெளிவு இல்லை. நமக்கு தெளிவு இல்லாத போது நமக்கு அந்த கட்டடம் எப்படின்னா பேஸ்மெண்ட் இல்லாத மாதிரி ஒரு நாள் கட்டடம் சாஞ்சிடும். மத மாற்றங்களை வருது, அப்புறம் ஏதாவது ஒரு குழப்பனா இதை விட்டுட்டு அப்புறம் அந்த சாமி பண்ணாலும் போகிறது தவறே இல்லை. என்ன காரணம், நமக்கு தெளிவு வரல, அதை சரி தெளிவுபடுத்த வேண்டும். அதனால பாலர்கள் பள்ளி நிச்சயமாக இருக்க வேண்டும். அது என்னோட பணிவான ஒரு வேண்டுகோள். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிலை நமக்கு இருக்கக்கூடாது. அவங்களும் வராங்க, பஜனைக்கு வராங்க, போயிடுவாங்க. அப்புறம் யார் இது, இவர் யார், அவர் யார் என்ற ஒரு கேள்வி எழும்பும் போது அவருக்கு தெரியாது. எனவே இது எல்லோரும் ஒரு குறையாக இல்லை, நான் குற்றம் சொல்ல வரல, ஏன்னா குற்றம் பார்க்கவே கூடாது. அந்த நிலை நமக்கு இன்னும் வளர வேண்டுமானா இந்த நிலையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த நிர்வாகத்துக்கு நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா இதை ஏற்படுத்தி வைக்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. இவ்வளோ கஷ்டத்துக்கும் அந்த குருநாதர் கூட இருந்து அவங்களுக்கு பறிப்பு அருள் கிடைக்க வேண்டும். இந்த நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிர்வாகத்துக்கும் நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் செயல்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ராதேகிருஷ்ணா. குருஜி, நாமாஜி இவங்கெல்லாம் வந்து நிறைய இதிகாசங்கள் பக்தர்களை பற்றி, புரந்தரதாசர், துக்காராம், கோரா கும்பர், இப்படி பல கதைகள் பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார்கள். ஒரு சில பேருக்கு தெரியும், ஏன்னா ஆரம்ப காலத்தில் சிடி கேசட்ஸ் எல்லாம் வாரி வாரி வாங்கி கேட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கு ஒரு சில பேருக்கு அந்த கதையெல்லாம் தெரியாது, மறந்துருப்பாங்க. ஆனால் நாம் குருஜிக்கிட்ட குருநாதர்கிட்ட எப்படி உண்மையான பக்தனாக பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான முறையில் ஐயா சிவஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செவிக்கு அழகாக ஊட்டி ஆழ் மனதில் அதை கொண்டு போய் மனதில் நிறுத்தி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி மீண்டும் மீண்டும் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறமே ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு ராதே கிருஷ்ணா. அடுத்தபடியாக இப்பொழுது ஞானானந்தேஸ்வரர் சேவா சமாஜம் தனே அவர்களுடைய பஜன் ஆரம்பமாகட்டும்.
ஜோதிர் மடத்து வாசாய தோதகாச்சாரியகிரி பிரியாய ச சிவரத்னகிரிஸ்வரூபாய ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி குருவே
Gnanananda Guru Gnanananda I'm
ராதே கிருஷ்ணா நிகழ்ச்சி அப்படியே என்ன சொல்றது தெரியல. நம்ம எல்லாரும் அசத்தி வைக்க பிணைங்கில இருந்து ஞானானந்தேஸ்வரர் சேவா சமாஜம் அற்புதமான சுவாமியுடைய பஜனை நமக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு ராதே கிருஷ்ணா சொல்வோம். ராதே கிருஷ்ணா. இப்பொழுது ஸ்ரீமுட ஆசிரமத்தில் மிகவும் அனுபவம் பெற்று புலமை பெற்ற ஸ்ரீ மாயா கிருஷ்ணன் அவர்களுடைய சொற்பொழிவை நாம கேட்போம். ராதே கிருஷ்ணா. மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுரா பாஷினம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்த வாட்சல்ய ஜலதிம் பரமானந்த கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தை. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற்கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வோம். எல்லாமே அதில் அடங்கிடுச்சு. அண்ணா சொன்னார் முதல்ல இளைஞர்கள் இளைஞிகள், ஏன்னா அவங்களே விட்டுறக்கூடாது இல்லையா, இளைஞர்கள் இளைஞிகள் அப்படின்னு. ஆனால் என் கண்ணுக்கு பார்க்கும்போது அவரே ஒரு இளைஞர் தான். ராதிகிருஷ்ணன் சொல்கிறது இல்லையா, அப்புறமேட்டு நீ கவனிச்சுக்கிறேன்ற. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று சுவாமியோட அலங்காரம் இங்கே வேற பார்த்தீங்க. நேற்று திவ்யநாமத்தில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கு தெரியும் இங்கே சுவாமியோட அலங்காரம் வேற. இன்னைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது சிவஸ்வரூபமாகவே சுவாமி தரிசனம் பண்ணுறாரு இங்கே. அதனால தான் கல்லாலின் புடைய அமர்ந்துன்னு அந்த குருவோட இது இயற்கையாக தோணுது. லேசாக விசாரிச்ச நம்ம கிருஷ்ணனை எத்தனை மணி ஆச்சு அப்படின்னு அப்படின்னார். ஒரு மணி விடியற் கால. அவரும் ஒரு இளைஞர். ஏன் அப்படின்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு தோன்றதே பெரிய விஷயம். தோன்றத தோன்றன மாதிரி ஏற்பாடு பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். அப்படி பண்ணி நீ காலையிலே சிவஸ்வரூபமாக சுவாமி அங்கே உட்கார வச்சுட்டார். என்ன சத்தம், சத்தமே வேற மாதிரி இருக்கு. அப்படி சிவஸ்வரூபமாக இருந்த காரணத்தினால என்ன இப்போ அண்ணா தொட்டு பேசினது பக்தி மார்க்கத்த. இப்போ இவ்வளவு நேரம் அவர் சொன்னதெல்லாம் பக்தி மார்க்கத்த. இன்னொரு விஷயம் எனக்கு புரியல, யாருன்னு தெரியல. பத்திரிக்கையில் இன்னொருத்தருடைய படம் போடலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டதா எனக்கு தெரியல. யாருன்னு தெரியல, அப்புறமேட்டுக்கு தயவு பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அவரை நான் நேரடியாக பார்க்கணும் அந்த மூஞ்ச. இவ்வளவு நேரமாக நேற்றுலேருந்து யாரை பாடிக்கிட்டு இருக்கோம், ஞானாந்தகிரி சுவாமிகிட்ட. குருஜி நாமாஜி ஒரு காலமும் சொன்னதில்லை நான் தான் ஞானாந்தகிரி சுவாமின்னு.
இது சத்தியமான வாக்கு. நான் சும்மா உங்களுக்காக நான் பேசல, குருஜி நாமாஜி ஒரு காலமும் சொன்னதே இல்லை. யாரெல்லாம் குருஜி கூட, குருஜி தெரியும், கை தூக்குங்க பார்ப்போம். அவர் அழகு பழம், ஞான பழம். குருஜியை யாருக்கு தெரியும், யார் பார்த்துருக்கீங்க, சொற்பொழிவு யார் டைரக்டாக கேட்டிருக்கீங்க? இருந்த ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு பேர், அவரெல்லாம் ஞான பழம். அவர் பெரிய இளைஞர், இளைஞருக்கெல்லாம் இளைஞர் அவர். ஏன் நான் இவங்களெல்லாம் போயின் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் குருஜி கூட இருந்து சேவை பண்ண ஆத்மாக்கள் இன்னைக்கு வந்துட்டு நேற்று இன்னைக்கு வந்து பெரிய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். அந்த காலத்திலேயே இருந்து குருஜி கூட இருந்து சேவை பண்ண ஆத்மாக்கள் இவர் நம்ம மயில்வாகனம் அவரெல்லாம் வந்து குருஜி கூட இருந்தவங்க. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, குருஜி வந்து என்ன பண்ணினாரோ அது அவர் கூட இருந்து பண்ணும்போது அவங்களை அறியாமலே மக்கள் சேவையை இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி உண்மையான குருநாதரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு குருஜி சொல்லியிருக்கார். எப்படி குருநாதர் கூட இருக்கணும் அப்படின்றத நாமாஜி சொல்லியிருக்கார். குருநாதருடைய பரிபூர்ண கிருபை இருந்ததுனால தான் குருஜி வந்து ஒவ்வொரு நாடாக, அதில் ஒரு சம்பவம் ஸ்ரீலங்காவில், எனக்கு டைம் ஆனால் தெரியும், ஸ்ரீலங்காவில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருந்த தபோவனத்துக்கு வந்திருந்த அன்பர்கள் வந்து சுவாமி ஸ்ரீலங்காவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார்கள். சுவாமி வரும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன பொழுது சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுவாமி சித்தியானார். அங்கிருந்து வந்த ஒரு சில அன்பர்கள், குருஜியை நீங்கள் வரணும், சுவாமி சொன்னதை நீங்கள் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு வேண்டி கொண்ட காரணத்தினால குருநாதனுடைய அந்த உபதேசத்தின் மூலமாக, குருநாதனுடைய அருளுரையின் மூலமாக குருஜி அவருடைய வாக்கை தன் சிறமேற்கொண்டு ஊர் ஊராக செல்ல ஆரம்பித்தார். அப்படி போன முதல் ஊர் ஸ்ரீலங்கா தான் சுவாமி சித்தியானத்துக்கு பிறகு. அப்படி போன பொழுது இது வந்து நாமாஜி மூலமாக எனக்கு டைரக்டாக நாமாஜி சொன்னது. குருநாதருடைய பாதையை கொடுத்து அந்த வந்திருந்த முதல்ல வந்திருந்த அன்பர்களுக்கு தன்னுடைய பாதையை கொடுத்திருந்தார் நரநந்தகிரி சுவாமிகள். அந்த பாதகைக்கு அபிஷேகம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அங்கே விடியற்கால 5 மணி பாதக அபிஷேகம் தொடங்கிடுச்சு. 11 மணி ஆகிடுத்து பகலில், அபிஷேகம் நிற்கல. அவங்க கொண்டா வச்சிருந்த அந்த குடத்தில் வந்து பாலை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அங்கிருந்த பக்தர்கள். 11 மணி ஆச்சு விடியற கால. குருஜி அபிஷேகம் பண்ணி பார்த்தாரு, முடியல. நாமாஜி கூப்பிட்டே, நீ பண்ணு, முடியாது இதுக்கு மேலே என்னால் அப்படின்னு எழுந்துச்சிட்டார். சாயங்காலம் 5 மணிக்கு தான் முடிஞ்சுதான் பாலபிஷேகம். எப்படியாப்பட்ட பக்தி அது! நாமாஜி அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாராம். ஏன்னா வெளிநாட்டில் சுவாமிக்கு வந்து இப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்காங்களா அப்படின்னு. அப்படி முதல்ல குருஜி போன இடம் ஸ்ரீலங்கா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, குருஜி கூட இருந்த ஒரு சில அன்பர்கள் இன்னமும் நம்ம கூட இருந்து அந்த குரு சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு முதல்ல மரியாதை பண்ணணும் நம்ம. ஏன்னா அந்த சேவையை இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ராதே கிருஷ்ணா. அதில் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான அன்பர்கள் ஐயா அவர்கள், நம்ம பகவான் ஸ்ரீ ஆறுமுகம் அவர்கள், மயில்வாகனம்,
இவங்கெல்லாம் அதெல்லாம் முதன்மை வகிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் குருஜி கூட நான் பார்த்தது, மற்றவர்கள் எனக்கு அவ்வளோதான் தெரியாது. ஏன்னா ஒரு நண்பர்கள் தவறி போய் வயது முதிர்ந்ததுனால தவறி போனார்கள், அவர்கள் இந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் ஒரு சில நண்பர்கள் இன்னும் இருக்காங்க, ஏன் ஊர்லேயே இருக்காங்க இன்னும். அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, குருஜி சித்தியானத்துக்கு பிறகு குருஜி தான் கண்ணுக்கு தெரியும், மாமாஜி கண்ணுக்கு தெரியாது. நான் வந்து குருஜி தான், அந்த பிடிப்பு என்னோட பக்தி வந்து குருஜி தான். ஆரம்ப காலத்தில் குருஜி கூட பழகின பொழுது குருஜிக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களை, என்னையும் மனோவையும். எங்களை கண்ணான்னு தான் கூப்பிடுவார். அதெல்லாம் ஒரு பாட்டில் ஒன்று வரும், கண்ணா என்று அழைத்தே அப்படின்னு. அந்த நேரத்தில் டப்புன்னு தொண்டையை அடைச்சிடும், ஏன்னா அவர் எங்களை கூப்பிட்டதே எனக்கு ஞாபகம் வந்துடும். அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் குருஜியை பற்றி பேசினா தான் அவர் தாசகிரி சுவாமி உள்ள வரார், அதனால தான் நிறுத்தினேன். குருஜி கூட இருந்த காலத்தில் நிறைய அனுபவங்கள். அந்த நேரத்தில் ஞானந்த சுவாமியவே எங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, எனக்கு ஞானந்த சுவாமியெல்லாம் பிடிக்காது. குருஜியினுடைய திருவுருவ ஃபோட்டோ மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். கார்த்திக், பிரகாஷ், யோசினி மூணு பேர்த்துக்கும் வேறு தெய்வங்கள் தெரியாது குருஜியை தவிர. அப்போது இது ஆரம்ப நிலையில் சொல்கிறேன். எனக்குள்ள ஒரு தாபம் என்ன அப்படின்னா, எங்களை என்னைய முதற்கொண்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து காக்கக்கூடிய என் குருநாதனாகிய குருஜி சேர் கொடுங்க. அந்த நிலையிலே காக்கக்கூடிய என் குருநாதன் ஆகிய ஹரிதாஸ் சுவாமிகள் மலேசியாவுக்கு வந்து இந்த சொற்பொழிவுகளை நடத்தி காட்டியது, சொன்னது எல்லாம் என்னை காக்க வந்த தெய்வம் குருஜி தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மையினாலே வேறு யாரையும் எனக்கு தோணாது. பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மூலமாக இருக்கக்கூடியது ஞானானந்தகிரி சுவாமிகள், அவர் மூலியமாக தான் இதெல்லாம் மற்றவர்களெல்லாம் அப்படின்னு குருஜியே ஒரு முறை சொல்லி அந்த இடத்துலேருந்து எங்களை மாற்றியது குருஜி தான். பிறகு அதன் பிறகு ராமானந்தகிரி சுவாமிகள், ராமானந்தகிரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விழாவுக்கு வித்திட்டவர் ராமானந்தகிரி சுவாமிகள்.
முதல்ல கூட அவர் குரு எவர் ராஜு அவர்கள் கொஞ்சம் தவறுதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஞானானந்தா சேவா சமாஜம் அமைத்து கொடுத்தவர் குருஜி. நான் ஏன் இதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய இடத்துல இருந்து, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக போகணும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நாளை வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும் இது யார் அமைச்சா அப்படின்னு. மலேசியாவில் ஞானானந்த சேவ சமாஜம் அமைச்சது குருஜி ஹரிதாஸ்கர் சுவாமிகள். இந்த குடும்ப விழா, ஞானானந்த குடும்ப விழா அப்படின்னு நடத்தணும் அப்படின்னு வித்திட்டவர் ராமானந்தகிரி சுவாமிகள். ஏன்னா குருநாதர் பெயராலையும் ஹரிதாஸ்கரி சுவாமிகள் பெயராலையும் ராமானந்தகிரி சுவாமிகள் பெயராலையும் நிறைய பஜனை மண்டலிகள் தோன்றின. இவங்களை எல்லாத்தையும் ஒன்றாக்கணும் அப்படின்னு விரும்பிய ஒரு மகாத்மா ராமானந்தகிரி சுவாமிகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமுடாவில் 15 வருஷம் ஆசிரமம் அமைஞ்சு முதல் முறையாக பிணையங்கிலிருந்து வந்து பாடுறார். நல்ல பிரமாதமாக இருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி வரணும். கூப்பிட்டா அருவீங்களா? அப்படி நம்முடைய ஒன்னா இருந்து அப்படி ஒரு விழாவை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அதை எல்லாருக்கும் சொன்னவர் வந்து ராமானந்தகிரி சுவாமிகள். ஒன்னா இருந்தாதான் நல்லா இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி தமிழன் ஒன்றா இருந்தால் சரித்திரமே இல்லை. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த எலெக்ஷனில் தமிழ் தேசத்தில்